பிஎம்சி நேர்கள் எல்லோருக்குமே இனிய வணக்கங்கள் என் பெயர் குமாரி நான் உங்களுடன் இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே சில விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி உங்களுடன் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆசை என்றது எல்லாருக்குமே பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சகஜமான ஒரு கோரிக்கை தான் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் ஆசைகள் வந்தால் அது சரியா எப்படிப்பட்ட கோரிக்கைகள் மனிதனுக்கு வேணும் எது சரியானது கிடையாது எது சரியானது என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ளணும் சில பேர் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்களை அது அதிகமாக எதுக்கோ ஆசைப்படக்கூடாது அது நல்லதில்லை அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க அதுவும் உண்மைத்தான் எதனால என்றால் தர்மத்துக்கு மாறாக எது நாம் ஆசைப்பட்டாலும் கூட அது சரியான ஆசை எண்ணம் கோரிக்கை என்று சொல்வாங்கள் அப்படி நாம் ஏதாவது அப்படி போன்ற எண்ணங்கள் மேலே ஆசை வைத்து கொண்டு நாம் அதனை தீர்த்து கொள்ளணும் என்றால் அது அதர்மமான ஒரு செயலாகும் இப்போ அதற்கு உதாரணம் நாம் ராமாயணத்தில் இருக்கிற ராவணாசுரன் என்ன செய்தார் சீதாவை சீதாம்மாவின் அழகின் மேல் ஆசைப்பட்டு அவர் செய்யக்கூடாத செயல்கள் செய்ததுனால என்ன முடிவு ஏற்பட்டது ராமாயண போர் நடந்தது அவர் அந்த போரில் அவர் இருந்து ராவணர் ஏற்க வேண்டி வந்தது இது எல்லாமே எதனால் அளவுக்கு மீறி தான் செய்யக்கூடாத செயல்கள் செய்ததுனால அதன் போல இப்போ நாம் எல்லோரும் கூட நமக்கு சில பொருட்கள் மேலே இஷ்டம் இருக்கும் சில விஷயங்கள் எனக்கு தேவை என்று அதிகமாக ஆசை இருக்கும் இது எல்லாமே நமக்கு வருவது சகஜம்தான் குருஜி என்ன சொல்லியிருக்கார் என்ன ஆசை என்றது வந்தாலும் கூட அதனை அடக்கி வைக்க தேவை கிடையாது அது எதுவும் அளவுடன் ஒரு தர்மமாக இருந்தால் அத்தனை எண்ணங்களையும் ஆசைகளுமே நாம் நிறைவேற்று கொள்ளலாம் இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு இஷ்டமான பொருள்கள் இருக்குது அது அதிகமாக சாப்பிட்ணுன்ற எண்ணத்தை வைத்து கொள்ளாமல் நமக்கு அதன் மேலே இஷ்டம் இருக்கா அளவுடன் சாப்பிட்றது ஒரு விதமான கோரிக்கையை நாம் ஃபினிஷ் பண்ண வேண்டிதான் அதற்காக நாம் மாமிசத்தை அதிகமாக சாப்பிட்றது செய்யக்கூடாத அதர்மமான செயல்கள் எவ்வளவு இஷ்டம் இருந்தாலும் கூட அந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் போகாமல் நாம் நம்ம கோரிக்கைகளை எது சரி தவறு என்று புரிந்து கொண்டு அங்கே அதனை நாம் செயல்படுத்தணும் மற்றவங்க யாரோ சாப்பிட்றாங்கன்றதுக்காக நாக்கு ருசிக்காக நாம் ஒரு ஜீவஹிம்சை என்றது செய்யவே கூடாது அது மிகப்பெரிய மகா பாவம் அது ஒரு அதர்மம் நம்மளையுடைய நாக்கு ருசிக்காக நாம் மற்ற உயிர்களை உயிர்களை கொண்டு நம்ம உணவு என்றது பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய தவறு அது அதர்மமான ஒரு கோரிக்கை என்று நாம் தெரிந்து கொள்ளணும் அதற்கு பிறகு இப்போ ஒரு கணவன் மனைவி என்றது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அவங்களோட சேர்ந்து கூடிதான் வாழணுமே தவிர ஒரு அதர்மமான மற்ற இன்னொருகளை பார்த்து ஆசைப்படுறது அவங்களோட வாழணும் என்று நினைக்கிறது எல்லாமே அதர்மமான கோரிக்கைகள் இது எல்லாமே செய்யவே கூடாது தனக்கு எது சரி என்று எது தர்மம் தர்மத்துக்கு உடைய ஒரு செயல் ஆசை என்றதை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதன்படி நாம் நடந்து கொண்டால்தான் இப்படி போன்ற எண்ணங்கள் என்றது நமக்கு ஈடேறும் அது இல்லாமல் கண்ணுக்கு பார்த்த அத்தனை விஷயங்கள் மேலேயும் நாம் ஆசைப்பட்டு கொண்டு எனக்கு இதன் மேலே இஷ்டம் இருக்குது அது அது என் எந்த கோரிக்கை எனக்கு தீரவில்லை என்று செய்யக்கூடாத தவறுகள்லாம் செய்தால் என்றால் திருப்பி மறுபடியும் இந்த ஆசைகள் தீர்த்து கொள்ளணுன்றதுக்காக மறுபடியும் நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்குது அது அனாவசியம் அல்லவா இந்த ஜென்மத்திலேயே நாம் எப்படி வாழணும் எது நமக்கு சரி என்று நாம் எல்லோருமே உணரணும் என்றால் தினந்தோறும் நாம் இந்த தியானத்தை நாம் கடைபிடிக்கணும் நல்ல சுவாத்தியாயம் நல்ல புத்தகங்கள் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்றது அந்த புத்தகங்களில் இருக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளணும் எல்லோருடனுமே நல்லது கெட்டது நம்ம தியான அனுபவங்களை எல்லோருடனுமே நாம் ஷேர் பண்ணிக்கொண்டது புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம ஆசைகள் சில விஷயத்தில் எவ்வளவு தவறானது என்று நம்மளால் உணர முடியும் அதனால் எப்போதும் ஆசை என்றது வராத மனிதனே கிடையாது அந் அதனால் அந்த ஆசைகளும் கூட எது சரியாக தர்மம் தர்மத்துடன் கூடிய ஆசைகள்னால் எல்லாருமே அதில் நாம் பங்கேற்று கொள்ளலாம் அது தவறான முறையில் செல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு அதர்மமான ஒரு ஆசை கோரிக்கை என்று அங்கே நாம் புரிந்து கொண்டு அப்படி செய்யாத செயல்களை நாம் ஈடுபடாமல் இருந்தோம் என்றால் அது மிக மிக ஆனந்தமான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு செல்லும் அதனால் எத்தனை கோரிக்கைகள் இருந்தாலும் அதனை யாருமே அடக்கி வைக்க தேவையில்லை அது தர்மமான முறையில் இருந்தால் அது எல்லாருமே தீர்த்து கொள்ளலாம் அதர்மமான கோரிக்கைகளுக்கு எண்ணங்களுக்கு வாழ்க்கையில் இடம் தரவே கூடாது நல்ல யோசனைகள் நல்ல தர்மத்துடன் இருக்கிற செயல்கள் நாம் செய்தோம் என்றால் எல்லாமே அங்கே நல்லா நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளணும் அதனால் ஆசை என்றது தப்பு இல்லை எந்த எமோஷனையுமே நாம் கட்டுப்படுத்த தேவையில்லை என்று சொல்லுவாங்க ஆனால் எந்தெந்த நேரத்தில் எந்த எமோஷன்காக நாம் நம்மளையுடைய பாவங்களையும் நாம் வெளிப்படுத்தணும் என்ற ஒரு ஞானத்தை நாம் பெறணும் என்றால் நாம் எல்லோருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம சுவாசத்தின் மேல் கவனம் என்ற இந்த தியான பயிற்சியை நாம் எல்லோரும் செய்தோம் என்றால் எது சரி எது தவறு என்று உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக செயல்படுத்தலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்